ஓம் தத்புருஷாஜ பத்மகே வக்கரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஷோதயம் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிஸ்டி நிகழ்ச்சியில் சனி பயிற்சிக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலாபலன்களை பலன்களை வழங்குறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வரும் பொழுது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாத சனி பயிற்சி துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அல்லது எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாகவே துலாம் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானமாகவும் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இதே சனி பகவான் அதே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்துல பெற்றவர்கள் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நான்காம் இடம் சுகஸ்தானமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கலாம் ஏன்னா அர்த்தாஸ்தம சனி எந்த ஒரு ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு அர்த்தாஸ்தம சனி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அர்த்தாஸ்தம சனி அப்படின்னாலே வந்து தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் கொடுக்கும் அல்லது தேவையில்லாத அலைச்சல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது ஓய்வெடுக்கக்கூடிய அளவுக்கு உறுதியான சிந்தனை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் பல்வேறு விதமான சிந்தனைகள் குழப்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் இருக்கிற வேலை பலு அதிகமாகக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இருக்கும் அதாவது உத்தியோகத்தில் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் என்றைக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்குதோ அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் பொறுப்பு அல்லது சிறப்பு அல்லது நிர்வாகத்தில் பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாக்கியம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னதான் உடல் ரீதியான அலைச்சல் இருந்தால் கூட நிர்வாக ரீதியான வகையில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய சிறப்போடு இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற

இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய நஷ்டப்படாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாக்கியங்களை இந்த நான்காம் இடத்தில் சனி பகவான் கொடுப்பார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நான்காம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உடல் ரீதியான தொந்தரவு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வேலை இருந்தாலும் என்னதான் பொறுப்புகள் இருந்தாலும் என்னதான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வருமானமோ செல்வமோ பொறுப்புகளை கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ இருந்தால் கூட உங்களுடைய உடல் நிலைக்காக சிறிது அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளவு வேலைப்பழி இருந்தாலும் உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சக்கரை வாராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சனியாகவும் இந்த நான்காம் இடத்து சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பார் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட நான்காம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சொந்த வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலை சந்திக்க முடியும் அதே சமயம் நீண்ட நாளாக கடன் தொல்லையில்

கைராசியான மருத்துவர் என்ற களங்கம் இல்லாத நல்ல பயிரும் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிச்சிகிட்டு இருக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா நல்லறம் என்று சொல்லக்கூடிய இல்லறத்துல வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பந்தம் பாசம் மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யூன்யமும் அதிகரிக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து எந்த ஒரு சுபகாரியத்துக்கு போனாலும் தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் ஒற்றுமை கணவன் மனைவிக்கான ஒற்றுமை பலப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அர்த்தாஸ்திரம சனியா இருக்கிறது தேவையில்லாத உடல் ரீதியான தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான வகையில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வெறுமனே நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து மறையறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது வருமன் சொல்ல முடியாதுங்க அப்படி வந்தாலும் மறைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை எந்த மருத்துவ செலவு கொடுக்கணுமோ அதே சனி பகவான் மருத்துவ செலவுகளிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துகிட்டு இருப்பாரு தாயார் சம்பந்தப்பட்ட வகையில் தாயார் எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் தாயார் வந்து தன்னுடைய பிள்ளை பெருமையான வகையில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லைகளை சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த தாயாருக்கு மிகப்பெரிய எல்லை இல்லாத ஏற்றங்களும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆட்சி பெற்ற ஆட்சி பலம் பெற்ற ஆளுமை திறன் பெற்ற இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு அதே சமயத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஒரு சில வீடுகளில் வந்து கணவன் மனைவி இருந்தால் கூட பெற்றவர்கள் இருந்தால் கூட அவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழல்களையும் இதே சனி பகவான் அது வந்து உங்களுக்கு வருத்தமாகவோ அல்லது தேவையில்லாத ஒரு சங்கடமாகவோ இருக்காது உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கான பொருத்தமான ஒரு பிரிவை அழுத்தமாக அமைப்பில் இந்த அமையும் மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது அற்புதமான மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருந்து சனி பகவான் பயிற்சியாக கூடிய அதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தான நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வசதி ஆடம்பரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான உயரத்துக்கு நிச்சயமாகவே போகும் இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பொதுவாகவே நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா சாதாரணமாக உள்ளூர்ல இருந்தால் கூட வெளியூர் போக வைக்கும் வெளியூர்ல உத்தியோகம் கிடைக்கும் அல்லது வெளியூர்ல உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளி மாநிலம் சூழல் ஏற்படும் ஏற்கனவே வெளி மாநிலங்களில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும் கடந்த காலங்களில் பாஸ்போர்ட்டே இல்லாத ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான அழுத்தமாக முக்கியமான ஒரு காரணத்தையும் நிச்சயமாகவே கொடுக்கும் பாஸ்போர்ட் உள்ளவங்க கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே கொடுக்கும் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ விமான பயணத்தில் உள்ளவர்களுக்கு அதே விமான பயணத்தில் வெகுமானமான பயணம் வெகுமானமான பயணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செல்லக்கூடிய அளவுக்கு பண வருமானங்களையும் தன சேர்க்கைகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் புதிய புதிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு மெய்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கும் மத போதகரா உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாட்சிமை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகளை இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக உண்மையாகவே நம்பலாம் சங்க கால பாடலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாளில் சனி வந்தால் நலம் வருமா என கேட்பீர் கோள்களின் சனி அதனை குறிப்பிட்ட மாந்தற்கு நாளும் வளம் கிடைக்கும் நட்டமில்லாமல் கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்து அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அமைப்பில் ஆட்சி பெற்ற மகர ராசியில் சொந்த வீட்டில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் எந்த மாதிரியான ஸ்தான பலம் வாங்கியிருக்கிறாரோ எந்த எந்த மாதிரியான ஆட்சி அல்லது உச்சம் என்ற அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரோ அல்லது அம்சம் நவாம்சம் திரேக்கான நிலைகளில் சனி பகவானுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் மிகப்பெரிய மகிழ்ச்சி எண்ணற்ற வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்